ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿಹಿ ಓಂ. ಆಪಾದಮೌಳಿಪರ್ಯಂತಂ ಗುರುಣಾಂ ಆಕೃತಿಂ ಸ್ಮರೇತ್ ತೇನ ವಿಘ್ನಾಃ ಪ್ರಣಶ್ಯಂತಿ ಸಿದ್ಧ್ಯಂತಿ ಚ ಮನೋರಥಾಃ. இன்று நாம் பார்க்கும் விஷயமானது சாதுர்மாஸ்ய மகாத்மியம். இந்த சாதுர்மாஸ்யத்தின் மகிமையை, அதாவது அந்த சாதுர்மாஸ்யத்தினுடைய உத்தமமான கருத்துக்களை கூறுவதற்கான விஷயங்களை இந்த தர்மசாஸ்திரமானது மிகவும் அழகாக புராணங்களின் வாயிலாக என்னென்ன ரிஷிகள் கூறியிருக்கிறார்களோ, அனுஷ்டானத்தை செய்திருக்கிறார்களோ, அந்த சாதுர்மாஸ்ய விரதத்தை இந்த சாதுர்மாஸ்ய மகிமையின் மூலமாக தெரிந்து கொள்ள பிரயத்தனம் செய்வோம். இந்த சாதுர்மாஸ்ய விரதம் என்பது நான்கு மாதங்கள், அதாவது ஆஷாட மாதம், ஸ்ராவணம், ஆஸ்வினம், இந்த கார்த்திகம், இந்த நான்கு மாதங்களிலும் நாம் என்ன கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும், அதாவது வர்ணாசிரம தர்மங்களான பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், கிரகஸ்தன், சந்நியாசி, இந்த நான்கு வர்ணாசிரம தர்மங்கள் செய்பவர்களான இவர்களுக்கு சாதுர்மாசிய காலங்களில் எப்படி அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்பதற்கான விஷயங்களை இந்த விரதத்தின் மூலமாக தெரிவிக்கிறார்கள். இது ஆஷாட சுத்த ஏகாதசி என்பதான அந்த ஏகாதசி அன்று விசேஷமாக சங்கல்பம் செய்து இதை பிராரம்பிக்க வேண்டும். சதுரோ வார்ஷிகான் மாசான் தேவஸ்யோ உத்தாபனாவதி இமம் கரிஷ்ய நியமம் நிர்விக்னம் குருமேச்சுத. இந்த விரதத்தை செய்வதற்கு பகவானை பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை மூலமாக நமக்கு மனசங்கல்பத்தை பூர்ணம் செய்வதற்காக பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த இமம் கரிஷ்ய நியமம், இந்த நான்கு மாதங்களிலும் செய்வதற்கான நியமங்களை புராணம் சொல்கிறது. அந்த நியமங்களை நான் பரிபாலிக்கிறேன். இதம் விரதம் மயாதேவ கிரகீதம் புரதஸ்தவ நிர்விக்னம் சித்திமாயாது பிரசாதாஸ்தவ கேசவ. இந்த நிர்விக்னமாக இந்த காரியத்தை, சங்கல்பத்தை செய்து கொண்டு, இந்த சங்கல்பத்தினால் நிர்விக்னமாக எனக்கு இந்த சாதுர்மாச சங்கல்பத்தை பூர்ணமாக நடைபெறுவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையில் பிரார்த்தனையானது பிரார்த்தனை செய்து அதை சித்திப்படுத்துவதற்காகவும், பின்பு அது நிர்விக்னமாகவும் செய்வதற்காகவே இந்த பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பதற்கு பொருள் என்ன என்றால், பிரார்த்தனை என்று எந்த தேவதை குறித்து நாம் இந்த விரதத்தை செய்கிறோமோ, இது எல்லா விரதத்திற்கும் பொதுவான விஷயமானது, எந்த தேவதை குறித்து நாம் இந்த விரதத்தை செய்கிறோமோ அப்பொழுது அந்த தேவதையை குறித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனையின் பின்பு அந்த சங்கல்பம், சங்கல்பத்தின் பின்பு அந்த சங்கல்பமானது நிர்விக்னமாக நடைபெற வேண்டும், பிறகு அது சித்தியாகிறது. இப்படியாக இந்த விரதமானது எந்த விரதமாக இருந்தாலும் இப்படியான ஒரு கருத்தை கொண்டது. இதே போலவே இந்த சாதுர்மாசிய விரதத்திலும் பிரார்த்தித்து, பகவானை பிரார்த்தித்து, ஸ்ராவணே வர்ஜயேத் சாகம் ததி பாதிரபதே ததா துக்தமாஸ்வீஜே மாசி கார்த்திகே த்விதலம் ததா இமம் கரிஷ்யே நிர்விக்னம் நியமம் நிர்விக்னம் குருமேச்சுத. இப்படியான இந்த நியமம், அதாவது ஸ்ராவண மாசத்தில், ஆஷாட மாசத்தில் சங்கல்பம் செய்து ஆஷாடத்தின் ஸ்ராவணம் வரைக்கும் இந்த சாகாவிரதம் என்பதான விரதம். சாகாவிரதம் என்றால் முதல் விரதமானது. இரண்டாவது விரதம் ததி பாதிரபதே ததா. ததி என்றால் தயிர். இது பாதிரத மாத மாசத்தில் வர்ஜனம். வர்ஜனம் என்றால் இதை எடுத்துக்கொள்வதில்லை என்ற சங்கல்பம். பிறகு துக்தம் ஆஸ்வீஜே மாசினே, அதாவது ஆஸ்வீஜ மாசத்தில் பால், துக்தம் என்றால் பால், பாலை எடுத்துக்கொள்வதில்லை என்று சங்கல்பம் செய்து, அதேபோல் கார்த்திக மாசத்தில் த்விதளம், அதாவது ஒரு தளம் என்றால் ஒரு கொட்டை இருப்பது, ஒரு கொட்டை இருப்பதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டு கொட்டைகள் இருக்க எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் வர்ஜனம், அதாவது எடுத்துக்கொள்வதில்லை என்று பகவான் முன்பு இந்த நான்கு மாதத்திற்கும் சங்கல்பம் செய்து பிராரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஸ்ராவணே வர்ஜயேட் சாகம்,
அதாவது இந்த சாகங்கள்லாம் அந்த சமயத்தில் காய்கறிகள்லாம் வளர்ந்துருக்கும். அந்த பீஜத்தினால் வளரும் போது இந்த மழை காலம், அந்த சமயத்தில் மழை காலத்தில் இதெல்லாம் வரும்போது அந்த சாகங்களானது அப்போது தான் வளர்ந்துட்டுருக்கு. அது வளர்ந்துருக்கும் போது அதை வந்து பிஞ்சை அறுத்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது நல்லா முளைச்சி வரும்போது அதை சாப்பிட்டா நல்லது. இன்னொன்று என்னதுன்னா, அந்த செடி மரத்தினால் கொடிகளுக்கு இந்த மழையோட ஜலம் வந்துட்டுருக்கு. பாஞ்சின் இருக்கும்போது நல்லா வளர்கிற சமயத்தில் ஆரம்பத்திலே அதை வந்து பிச்சு எடுத்தால் அதோட ஆரோக்கியமும் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு ஜீவராசியிலும் செடி கொடி மரங்கள்லையும் கூட ஒரு ஜீவராசி தான். அதை வந்து இம்சை பண்ணி நாம் எதையும் சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த ஒரு மாதங்கள் அதை இம்சிக்காமல் நாம் வந்து பதார்த்தங்களை சாப்பிடணும். சாகம்னா என்னது? எதுலேருந்து இந்த சாகை மூலமாக வரதோ அந்த கிளையினால் வரதுலாம் இந்த சாகாவிரதம். அதனால் காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் அந்த மாதத்தில் சாப்பிட்றதில்ல. அப்போ நான் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னா, அரிசி பருப்பு எப்போவுமே முக்கியமானது. இந்த அரிசி இல்லாமல் எந்த மாதத்துலேயும் கிடையாது. எந்த விஷயமான தானியங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அரிசியினால் செய்யப்பட்ட பக்குவமான அந்த அன்னத்தை தான் அன்னம்னு சொல்கிறோம். அத்தீத்தி அன்னம், நாம்பெல்லாம் எதை சாப்பிட்றோமோ அது அன்னம்னு பேர். ஆனால் இந்த அன்னத்துக்கு என்ன விசேஷமா அப்படின்னு சொன்னால், பகவானுக்கு எப்போவுமே வந்து இந்த அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது உபனிஷத் சொல்கிறது. எப்படி இந்த அன்னமானது ரொம்ப பிராணத்துக்கு முக்கியமானது இந்த யுகத்தில், ஒரு ஒரு யுகத்தில் ஒரு ஒரு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. என்னதுன்னா, கிருத்த யுகத்தில் ஆரம்பத்தில் தபஸ் செய்கிறது தான் ஒரு பிராணமே. தபஸை தவிர எதுவுமே செய்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் த்ரேதாயுகத்தில் ஒரு மாதிரி, துவாபர யுகத்தில் ஒரு ஒரு மாதிரி. ஆனால் இந்த கலியுகத்தில் என்னதுன்னா, அன்னமய பிராணம். அன்னம் இல்லைன்னா யாலா, அதாவது வந்து அன்னம்னா சாப்பிட்றது எல்லாமே அன்னம் சொல்லியிருக்கு. அதாவது சாஸ்திரத்தில் எது உகந்ததுன்னு சொல்லியிருக்கோ அதுக்கு அன்னம்னு பேர். உகந்ததானதே பகவானுக்கு நிவேதனம் செய்து யார் சாப்பிடுகிறார்களோ அதற்கு அந்த விஷயத்திற்கு அன்னம் பேர். அந்த விஷயத்தை யார் பரிபாலிச்சிடறானோ அதுதான் கர்மானுஷ்டானம். இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அப்படி சொல்லும்போது இந்த சாகாவிரதத்தில் பருப்பு வகைகளை மட்டும் சேர்த்துக்கணும், சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த ஆகார நியமமானது இந்த சாகாவிரதத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. இந்த காய்கறிகள் பழ வகைகள் இதெல்லாம் கூட சாப்பிட்றதில்ல, தேங்காய் அதுவும் வராது. கடைசியில் என்னதான் வரும் அப்படின்னா, இந்த பருப்பு வகைகள் மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக பூர்ணமாக இந்த பகவானுக்கு நிவேதனம் செய்து அதை தான் நாம் வந்து சாப்பிடணும், ஆகாரமாக எடுத்துக்கணும். இதுதான் முதல் விரதமானது. இரண்டாவது மாதத்தில் விரதம் வந்து ரொம்ப சுலபம், எல்லாமே எடுத்துக்கலாம், தயிர் மட்டும்தான் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதத்தில் வந்து சங்கர்ஷணாரவிந்தாட்ச கரிஷ்யேகம் ததிவிரதம் த்விதீயே மாசி தேவேஷ நிர்விக்னம் குருமே பிரபோ. இந்த ததிவிரதத்தை சங்கல்பம் செய்யும் போது பகவானை பிரார்த்திச்சு, ததிவிரதம் அப்படின்றது என்னதுன்னா தயிர், தயிர்லேருந்து வந்ததான பதார்த்தங்கள்லாம் நாம் எடுத்துக்கலாம், தயிரை தான் இங்கே எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாள். அதனால் தயிர்லேருந்து வந்ததான பதார்த்தங்கள்லாம் அதை கடைஞ்சால் மோராக வரலாம், தயிரை கடைஞ்சால் தான் வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து தான் நெய். இதெல்லாம் வந்து நாம் ஆகுதிகளாக வைஸ்வதேவம் உபாசனம் இதுக்கெலாம் பிரதிநித்திய நித்தியகர்மாத்துக்கு இதெல்லாம் உகந்ததானது. அதனால் ததி மட்டும்தான் வர்ஜனமே தவிர இது எல்லாமே நாம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு மூணாவது மாதமாக க்ஷீரவர்த்தம் பிரத்யும்ன தவ துஷ்டியர்த்தம் புரோஷ்டபத்யாம் திருத்தீயக்கே நிர்விக்னம் குருதேவேஷ கரிஷேகம் பயோவிரதம். இந்த பயோவிரதத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா, துக்தம் அப்படின்னாலும் பயசுனாலும் இந்த க்ஷீரத்து க்ஷீரம் சொன்னாலும் இந்த பாலுக்கு தான் பேர் எல்லாமே. பயோவிரதம்னு புராணத்தில் பிரசித்தமாக இருக்குது. அது வந்து 15 நாள் விரதம் இருந்து பால் மட்டும் பாலினாலேயே அந்த பயோசினாலேயே ஹோமம் செய்து தேவதைகளுக்கு அதையே மீந்ததை சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கிறது பயோவர்த்தம்னு ஒன்று உண்டு. இந்த விரதம் தனி. ஆனால் இங்கே வந்து துக்தவர்த்தம், அதாவது இந்த பயோவர்த்தம்ன்றது இங்கே க்ஷீரவர்த்தம்னு இதுக்கு பேர் வச்சுருக்கா. இந்த க்ஷீரவர்த்தத்தில் ரொம்ப முக்கியமாக பகவானை பிரார்த்திச்சு, இங்கேயும் க்ஷீரம்னா இந்த க்ஷீரம் மட்டும்தான், இந்த கோட்சீரம் மட்டும்தான், அதை வந்து சங்கல்பம் பண்ணி விடுறேன்னு சொல்லி இந்த சமயத்தில் விட்டுட்டு அதன் மூலமாக வரதான தயிரோ நெய்யோ வெண்ணையோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாமே தவிர பாலை மட்டும்தான் இங்கே வர்ஜனம். அப்படி இந்த ஒரு மூணாவது மாதத்தை சொல்கிறா. நாலாவது மாதத்தில் சொல்லும்போது
ஜுஜலவர்த்தம் அனிருத்த சுரேர்வந்திய ஜுஜலவர்த்தமுத்தமம் கரோம்யஹம் ஈஷே மாசே நிர்விக்னம் குருமே பிரபு. இந்த மாதத்தில் அதாவது கார்த்திகத்தில் வந்து ஜுஜலவர்த்தத்தை எடுத்துக்கிறேன், அதாவது இதை வர்ஜனம் பண்ணுறேன்னு சங்கல்பம். த்விதளம் அப்படின்னா முதலே சொன்னேன், ஒரு கொட்டை இருக்கிறதுலாம் மாங்கொட்டை மாங்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழமும் ஒரு கொட்டை தான் பேர், பீஜம்னா நிறைய பீஜம் கிடையாது, பகு பீஜம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்போனா இந்த சமயத்துலேயும் காய்கறிகள்லாம் கூட வர்ஜம். இந்த இடத்துல மாங்காய் மட்டும்தான் அந்த விரதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதாவது அந்த உபயோகப்படுத்துகிற பொருளான பிரயோஜகமாக இருப்பது அந்த மாங்காய் மாம்பழம். இதுக்காக வாழைப்பழம் எடுத்துக்கிறது உண்டு, தேங்காய் அந்த சமயத்தில் எடுக்கிறது உண்டு. பருப்பு வகைகள்லாம் இந்த மாதத்தில் கிடையாது, ஏன்னா பருப்புலாம் த்விதளம் ஒரு பீஜத்தின் மேலே இருக்கிறதுனால அந்த தளம்லாம் எடுத்துக்கக்கூடாது. இப்படியாக இந்த மாதமானது ரொம்ப சாதுர்மாசன்றது 4 மாதமும் ரொம்ப சிரேஷ்டமான காலம். மாசோ பட்சோவை மாசாகா அப்படின்னு சன்னியாசிகளுக்கு இந்த சாதுர்மாசியத்தை தான் வியாச பூஜையை செய்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நடக்கக்கூடாது. அப்போல்லாம் பாத யாத்திரையாகவே சன்னியாசிகள் வந்து மடாதிபதிகள் எல்லாம் பெரிய பெரியவாலாம் நடந்து போகிறது வழக்கத்தில் இருந்தது. அந்த சமயத்தில் இந்த வனத்தெல்லாம் நடக்கும்போது பசு பட்சிகள் பிராணிகள் இதெல்லாம் இந்த மழை காலத்துலேயோ ஆரம்பம் அந்த மழை காலம் அந்த சமயத்தில் இந்த செடி கொடையெல்லாம் இருக்கும், இதெல்லாம் மெரிச்சிண்டு, ஏன்னா அவள் பாதுகை போட்டுருக்கிற அந்த பாதுகை வந்து மெரிச்சிண்டு எல்லாம் போகும்போது தன்னுடைய சிஷ்ய வர்க்கத்தோடு போகும்போது அங்கே இருக்கிற யாருக்கும் இம்சை நடக்கக்கூடாதுன்றதுனால ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு அவளுக்கு சங்கல்பம். அதனால தான் சாதுர்மாசியம்னாலே ஒரே இடத்துல சன்னியாசிகள் இருந்து வேறு எங்கேயும் போகாமல், ஏன்னா சன்னியாசிகள் ஒரு இடத்துல எப்போவுமே இருக்கக்கூடாதுன்னு நியமம். சன்னியாச தர்மத்தோட பேர் என்னதுன்னா எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும், பிரதிநித்தியமும் ஒரு ஒரு ஊருக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரோட அபிமானம் அவளுக்கு வளர்ந்துடும், அங்கே இருக்கிற மனுஷாலோட அபிமானமும் வளரும். அப்போது இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு மனசோடு இருந்துட்டால் அவளுக்கு அபிமானம் வந்துடும், ஆசாபாஷங்கள் வந்துடும், அதுக்கப்புறம் இதே எனக்கு போருமே இதுதான் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்கிறனால தான் சன்னியாசிகளுக்கு எப்போவுமே சஞ்சாரம்தான் நியமம். சஞ்சாரத்திலே பகவானை பற்றி அவளோட பக்தி ஸ்ரத்தையெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு கர்மானுஷ்டானங்களை செஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் யார் பகவத் பக்தாலோ எங்கெங்கே இருக்காளோ அவளுக்கு முக்கியமாக இந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் பிரச்சாரம் பண்ணுற நியமம் அவளுக்கு உண்டு. அந்த உபனிஷத் விஷயங்களை எல்லாருக்கும் தத்துவங்களை அவள் பிரச்சாரம் பண்ணணும். இந்த சாதுர்மாசிய காலத்தில் விசேஷமாக ஒரு இடத்துல சங்கல்பம் பண்ணி இந்த 4 மாதமும் ஒரே இடத்துல இருக்கணும். இப்போது 4 மாதம் ஒரே இடத்துல உட்காந்தா அவளுக்கு அப்போ மட்டும் அபிமானம் வராதா அப்படின்னா அப்பவும் அபிமானம் வரும். அதனால தான் சாஸ்திரமே தர்மசாஸ்திரமே சொல்கிறது பக்ஷோவை மாசாகா, 4 பட்சங்கள் எடுத்துருந்து ஒரு ஒரு பட்சத்தையும் ஒரு ஒரு மாதமாக கணக்கு வச்சுட்டு 2 மாதத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவளுக்கு நியமத்தை போட்டுட்டா அப்பவே. அதனால் சன்னியாசிகள் 2 மாதமாவது அந்த இடத்துல இருந்தே ஆகணும், கட்டாயமாக இருந்தே ஆகணும். அப்போது இருந்துட்டு அதாவது அவளுக்கு வந்து 4 மாதம்தான் கணக்கு, இருந்தாலும் அது பட்சமாக எடுத்துட்டு ஒரு அந்த 2 பட்சத்துக்கு மட்டும் இந்த மாதிரி 4 பட்சங்களாக எடுத்துட்டு 4 மாதமாக அதை கணக்கு பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருக்கணும், 2 மாதத்துக்கு மேலே நகரக்கூடாது. அந்த இடத்துல சங்கல்பம் பண்ணிவிட்டு அப்போ தான் சாதுர்மாசியம் அங்கே பிரிவாக இருக்கா, நாங்கள் போய் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு போய் நாம்பெல்லாம் போகிறதுண்டு, பக்தாலெலாம் போய் அந்த பகவானை தரிசனம் பண்ணி அவளுடைய சுவாமிகளோட குருவோட அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்காக அங்கே போகிறோம். அந்த சமயத்தில் சாதுர்மாசிய காலத்தில் விசேஷமாக சபைகள் பிரவச்சனங்கள் நியமங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பரிபாலிச்சுட்டு வரா, அந்த சமயத்தில் நாம் அந்த வியாச பூஜையில் போய் கலந்துட்டோன்னா நம்மளுக்கும் அனுகிரகம் வருதுன்னு நாம் போகிறது உண்டு. ஆனால் இந்த சன்னியாசிகளுக்கு இந்த தர்மம் இருந்தாலும் கூட இந்த விரதமானது எல்லாருக்கும் உண்டு, பிரம்மச்சாரிகள் வானப்பிரஸ்தர் கிரகஸ்தனுக்கு முக்கியமாக உண்டு, இதெல்லாம் வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும் கிடையாதுன்னு உண்டு அப்படின்னு நினச்சிக்கூடாது. எல்லாருக்கும் இது பொதுவாக தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் எத்தெது ஆச்சாரியத்தை சிரேஷ்டகா கீதையில் வந்து பகவான் சொன்ன மாதிரி எவ்வளோ நாம் ஆச்சரணம் பண்ணுறோமோ அவ்வளோ சிரேஷ்டம், நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரேடியாக ஒரு அளவுக்கு மீறி செய்ய போய் அதை எதுவுமே செய்ய முடியாமல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்து சந்தி பண்ண முடியும்னா திருக்கால சந்தியாக வந்தி, முடியலைன்னா 2 வேளை சந்தியாக வந்தணும், அதுக்கப்புறம் பகவத்பக்தியாக ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுறது, ஆற்றுல வந்து எப்போவுமே பகவான் முன்னாடி வந்து கிரகத்தில் தீபம் ஏற்றி வச்சு ஆராதனம் பண்ணுறது, இந்த பூஜையும் என்னால் முடியலை அப்படின்னா இந்த சந்தியாவந்தனும் ஸ்தோத்திரகளுத்தையாவது நிற்கணும். ரொம்ப இந்த மாதிரி நியமங்கள் பெரிய பெருசாக இருந்தாலும் தர்மம் கொடுத்தது என்னவோ பெரிய தர்மங்கள்லாம், ஏன்னா இந்த தர்மத்தை பரிபாலனை பண்ணுறதுக்காக தான் ஜென்மாவே, மனித ஜென்மாவே மனுஷனாக பிறக்கிறதே. அகோபாக்யம் அகோபாக்யம் மாணவானாம், அதாவது மாணவர்களுக்கு
கருட புராணத்தில் சொல்கிறா, தத்ராபி ஜென்ம சதகோட்டிஷு மாணவத்வம், இந்த மனுஷ ஜென்மா பறக்கணும்னா 100 கோடி ஜென்மா புண்ணியம் இருந்தால் தான் அவன் பறக்க முடியுமா, இல்லைன்னா அந்த மாணவ ஜென்மமே கிடைக்காது. ரொம்ப கஷ்டமான, அதாவது வந்து இந்த தேகத்தை சரீரத்தை தபஸ் பண்ணி பிறந்து தானே இந்த தர்மம், இந்த மாணவ தர்மமானது வந்திருக்கு. அப்படியேப்பட்ட இந்த மாணவ தர்மம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது நாம் அதை உபயோகப்படுத்திட்டு அந்த ஜென்மாவை சார்த்தக்கியமாக சபலமாக பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, பிராமே முகூர்த்தே சோத்தாய, பிராமே முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். எப்போதுனா 4:30 to 5:30, இந்த காலம் தான் ரொம்ப முக்கியமான காலம். இதுவும் சாதுர்மாசிய காலத்தில் எந்த சமயத்தில் தான் எழுந்துக்கணும், அதேமாதிரி எல்லாமே நியமம். அந்த சமயத்துக்குள்ளே 5:30 ஸ்நானம் பண்ணணும், அந்த 6 மணிக்குள்ளே அர்க்கியம் கொடுக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி அர்க்கியத்தை கொடுத்து சூரியனை வரவழைச்சு அந்த சமயத்தில் நாம் இந்த அனுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்கள்லாம் செஞ்ச அப்புறம் பூஜாதி கர்மங்கள் மாத்தியானிக்கங்கள், அதுக்கப்புறம் கிரகஸ்தனாக இருந்தால் உபாசனங்கள், பிரம்மச்சாரியாக இருந்தால் அக்னி காரியங்கள், வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, பிரம்மயக்கியங்கள், அந்த பிரம்மயக்கத்தில் விசேஷமாக சொல்லும்போது தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணங்கள், இந்த தேவதைகள் ரிஷிகள் பித்ருக்கள் இவாளுடைய மகிமைகளை தெரிஞ்சுண்டு செஞ்சால் இன்னும் விசேஷமானது. இந்த தேவதைகளும் இந்த சாதுர்மாசிய காலத்தை விடுறதில்லை, ரிஷிகளும் இந்த சாதுர்மாசிய காலத்தை விடுறதில்லை, பித்ருக்களும் இந்த சாதுர்மாசிய காலத்தை விடுறதில்லை. 3 பேரும் உத்கிருஷ்டமாக இந்த சாதுர்மாசிய விரதத்தை செஞ்சுட்டு இருக்காளாம். இப்படி செஞ்சுட்டுருக்கான் நம்மளாம் பார்த்தோமான்னா, முன்னாடி இருந்தால் அவளாம் செஞ்சுட்டு இருந்தா, இப்போ எப்படி செய்வான்னா, இப்போவும் நித்திய பித்திருகள் நித்திய ரிஷிகள் மேலே இருக்கா, அவளாம் எப்போவுமே அந்தந்த லோகத்தில் வாசம் பண்ணிட்டு அந்தந்த வாச பண்ணிட்டு அங்கே பண்ணிட்டுருக்கா. நம்மளுக்கு சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது, வேறு எந்த தெய்வத்தையும் நம்மளுக்கு கண்ணில் தெரியறதில்ல. ஆனால் சூரியன் பிரத்யட்சமாக சூரிய நாராயணாக இருந்து காத்தாலேருந்து நமக்கு வந்து எழுந்த உடனே சூரிய உதயத்துலேருந்து ஆரம்பித்து அஸ்தமன பரியந்தம் எங்கே யார் வந்து இந்த பகவான் இல்லை நாஸ்திகவாதம் சொன்னாலும் கூட அவளுக்கும் இந்த சூரியனோட அனுகிரகம் உண்டு. ஏன்னா வெயில் வந்ததே வருது, மழை வந்தாலும் மழை காலத்தில் மழை வரதே வருது, எவ்வளோதான் ஜன்னல் சாத்தின் உள்ளே இருந்தாலும் வெளிச்சம் வரவே வருது. ஏன் அப்படின்னா, அதுவும் நாம் சாதுவுனாம் ஏகரூபதா, சாதுவோட ஜனங்களோட சாது ஜனங்களோட சங்கம் சாது சங்கம் எப்படி இருக்கும்னா, சத்சங்கமானது ரொம்ப முக்கியம். இந்த சத்சங்கத்தினால விசேஷமாக இந்த சத்தர்மங்கள் சனாதன தர்மங்கள் வெளில பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சத்சங்கத்தில் தான் நாம் வந்து இருக்கணும் எப்போவுமே. சத்சங்கம் இல்லைன்னா நாம் நிச்சங்கம், எந்த சங்கமும் இல்லை, வேற ஏதோ சங்கத்தில் போய் நாம் கூடிண்டு வேறு மாதிரி ஆகிடுவோம். அந்த மாதிரி இந்த மாணவ ஜென்மத்தை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சத்சங்கத்தில் போய் இருந்தால் தான் நம்ம மாணவ ஜென்மத்தில் நாம் போய் சேர்ந்து நம்மளுடைய ஜென்மத்தை சாபல்யம் பண்ணிக்க முடியும். அப்பேற்பட்டதான் இந்த மாணவ ஜென்மத்தில் இந்த காலமானது ரொம்ப முக்கியமான காலம். இந்த சாதுர்மாசியத்தில் தான தர்மங்களை ரொம்ப முக்கியமாக சொல்கிறான். சாதுர்மாசிய காலத்தில் விரதங்கள் நியமங்கள் நாம் சாப்பிட்றதெல்லாம் இருந்தால் கூட இந்த ஆகார நியமங்கள்லாம் ஒரு விதானம், இன்னொரு விதானம் தான தர்மங்கள். தான தர்மங்கள்லாம் என்ன அப்படி ரொம்ப விசேஷமானது அப்படின்னா, கோப்பிரதானம், கோவை தானம் செய்கிறது, கோதானம், பூமி தானம், ஹிரண்ய தானம், விசேஷமாக ஒரு ஒரு தானத்தையும் சொல்லிகிட்டே வரா. இந்த தானத்தெல்லாம் நாம் செய்ய முடியுமா அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சில தானங்கள்லாம் சொல்கிறான். என்ன தானம்னா, லக்ஷ பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் சொல்கிறான். இது தர்மமாக சொல்கிறான். லக்ஷம் இந்த சாதுர்மாசியத்தில், சாதுர்மாசிய காலத்தில் லக்ஷம் ஒரு பிரதட்சிணம் நமஸ்காரங்கள், லக்ஷ வத்தியை எடுத்து பகவானுக்கு அந்த தீபத்தை ஏற்றுறதுக்காக செய்கிறது, இதெல்லாம் நம்ம சரீரத்தினால் சிரமப்பட்டு செய்கிறதான ஒரு விஷயமானது. இதில் இதுக்கப்புறம் இன்னும் விசேஷமாக என்ன சொல்கிறான்னா, இந்த சாதுர்மாசியத்தில் சந்தான பிராப்தியெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுவோம். அவளுக்கு இந்த சாதுர்மாசியத்தில் ஒரு ஒரு துவாதிசியும் வெண்ணையில் ஒரு கிருஷ்ண விக்ரகம் வச்சு இதை தானமாக கொடுக்க சொல்கிறான். சந்தான கோபால கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த துவாதிசி ஒரு ஒரு துவாதிசியும் அது கொடுத்துட்டே வந்தால் இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஆரம்பம் ஒரு ஒரு சங்கல்பம் மாதம் பண்ணி 4 மாதத்துலேயும் 4 தடவை இப்படி உத்தமமான ஒரு வேத சாஸ்திர அறிஞர்களுக்கு இதை தானமாக கொடுன்னு சொல்கிறது. அவளும் பிரார்த்தனை பண்ணி இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாமல் இருக்கிறவாளுக்கு தானத்தை பண்ணுன்னு சொல்கிறது. நாம் வந்து தானத்தை கொடுக்கணும், நம்மளுக்கு வேண்டியவா, நம்மளுக்கு உறவினர்கள், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நண்பர்கள், இவரெல்லாம் ரொம்ப முக்கியமானவர் நினச்சிட்டு தானத்தை கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லை, நமஸ்காரம் பண்ணுறதும் தானம் கொடுக்கறது தர்மத்தை செய்கிறதுலாம் யார்கிட்ட போய் இந்த நியமெல்லாம் வச்சுக்கணுன்னா, யார் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி
மனசு பூர்ணமாக திருப்தியாக இருப்பேள்னு சொல்லி ஆசீர்வாதம் சொல்கிறாளோ அந்தமாரி செய்கிறாளோ அவளுக்கு அந்த தானத்தை கொடுத்தா தான் அது விசேஷமானது. அப்பேற்பட்ட வேத தர்மசாஸ்திரங்கள் யார் படிச்சிருக்காளோ அவளுக்கு இந்த மனசு இருக்கும், அந்த மனசு உள்ளவாள்கிட்டே இதை கொடுக்கணும்னு சொல்லி இந்த தான தர்மங்கள்லாம் விசேஷமாக சொல்கிறா. இந்த தான தர்ம கிரியெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணுமா, இதனால் என்ன பலன் பின்னாடி நம்மளுக்கு உண்டா அப்படின்னா, இந்த விசேஷமாக நாம் இந்த கோபிச்சந்திரங்கள் வேறு என்னென்ன இந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுக்குறோமோ அப்படிலாம் கொடுத்தா நாம் வந்து நெத்திக்கிட்டு இருந்து எப்படி இருப்போமோ அந்தமாதிரி இருக்கிறதான ஒரு பலனை கிடைக்கும். யக்ஞோபவீத தானங்கள்லாம் உபவீத தானங்கள்லாம் கொடுத்தா, ஏன் உபவீதம்னு அதுக்கு பேர் இருந்தால் உபவீதம் தான் அதுக்கு பேர், என்னதுன்னா பூணூல் அப்படின்னு பேர் இதுக்கு தமிழில். அந்த பூணூலை ஒரு தேகத்தில் நாம் போட்டுக்கிறதுனால என்ன பண்ணுறது, கடையில் வாங்கிட்டு அப்படியே போட்டுன்ட்டா முடிஞ்சது, இதுதானே பூணல் இதுக்கு பேர் அப்படின்னா இது பூணல் கிடையாது. சுதந்திரமாக பிராமணனுக்கு அதாவது விசேஷமாக இந்த ஆண்களுக்கு மட்டும் கொடுத்ததான ஒரு தனி விதமான பண்டிகை. நிறைய பண்டிகைகள் பார்க்குறோம், சாத்துர்மாசம் ஆகட்டும், வருஷ கிருத்தியத்தில் வருஷப்பூர்ணா வரலட்சுமி நோன்பு, அனந்த பத்மநாப விரதம், இந்த மாதிரி ஒரு ஒரு விரதங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த யக்ஞோபவீத தானத்தை அதாவது இங்கே போட்டுக்கிறதுன்றது இந்த ஸ்ராவணம், அதாவது வந்து ஸ்ராவண மாதத்தில் பூர்ணமியில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரிக்வேதிகள், பூர்ணமியில் இருக்கும்போது யஜுர்வேதிகள், இந்த கணேஷ சதுர்த்தி சமயத்தில் சாமவேதிகள், இந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்தில் இந்த திரிவேதிகளுக்கும் அந்த பூணலை போட்டுக்கிறது. அதாவது வந்து நாம் எப்படி சொல்லணும்னா, ரிஷிகள்கிட்ட அன்றைக்கி பூஜை பண்ணுறோம், ரிஷிகள்கிட்ட பூஜை பண்ணி அந்த ரிஷியோட ஆசீர்வாதத்தினால வேதத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இந்த பூணலை, பூணல்னா உபவீதம், அதை வந்து நல்ல சார்ஜ் பண்ணுறது. சார்ஜ் பண்ணால் அவருடைய வேத மந்திரத்தினாலான தபஸினால் வந்த சக்தி அந்த பூணலுக்கு வருது. அதை அபிமந்திரணம் செஞ்சு அது யாக அன்னைக்கு யாகத்தை வளர்த்து அந்த ஹோமத்தில் அகூதிகளை ரிஷிகளுக்கு தேவதைகளுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பூணலை போட்டுக்கணும். அந்த பூணலை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப விசேஷமாக இவனுக்கு உபநயனம் ஆகியிருக்கணும். முதல்ல சின்ன வயசு அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயித்த 7 வருஷத்தில் அந்த பையனுக்கு உபநயனமாய் காயத்ரி உபதேசமானது அவனுக்கு நடந்திருக்கும். இந்த காயத்ரி உபதேச மந்திரம்தான் உபநயனத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போது அவன் வேத அத்தியனத்தை செஞ்சு அந்த பூணலை போட்டுறதுனால அந்த உபவீதத்துக்கு யக்ஞ உபவீதம் அப்படின்னா பஞ்ச யஜ்யங்களை பிரதிநித்தியமும் அவன் செய்யணும். அதனால தான் யஜ்ஞோபவீதம்னு அதுக்கு பேர். வெறும் உபநயனம்னா நான் வெறும் உபநயனம் பண்ணியாச்சு இனிமேல் உபவீதம் எப்போ வேணால் பூணலை போட்டுக்கலாம் அப்படி கிடையாது. அங்கே சொல்லும்போது ரொம்ப யக்ஞோபவீதம்னு சொல்கிறார். பஞ்ச யஜ்யங்கள், தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பிதிருயஜ்யம், மனுஷயஜ்யம், பூத யஜ்யம், இப்படி தானே இந்த யஜ்யங்கள் பஞ்சமகா யஜ்யங்களை பிரதிநித்தியமும் செய்யணும். தேவதைகளுக்கு பூஜை செய்யணும். நம்ம கை கொடுத்தது கால் கொடுத்ததெல்லாம் அவளுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த சரீரம், அந்த தேவ யஜ்யத்தை பூஜை செஞ்சாதான் அந்த தேவ யஜ்யம்னு பேர். ரிஷி யஜ்யம், ரிஷிகளுக்கு வேத மந்திரத்தை என்னென்ன இருக்கோ அந்த வேத மந்திரத்தை நாம் உச்சாரணம் செய்து அந்த பாராயணம் பண்ணி முதல்ல நாம் அத்தியனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பாராயணம் பண்ணி, இந்த காலத்தில் வேத அத்தியனமும் பண்ண முடியாது பாராயணமும் பண்ண முடியாது, ஏன்னா எதுக்கும் நம்மளுக்கு வந்து அவகாசமே கிடையாது. உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம், உதர நிமித்தக்கத்துக்காக எவ்வளோ ஜீவனை, ஜீவனத்துக்காக என்னென்ன உபாயமோ பண்ணுறா முடியறதே இல்லை. 16 வயசு ஆனாலும் உபநயனமே ஆகலை, ரொம்ப பேர் கஷ்டப்படுறா. ஏன்னா உபநயனம்னா என்னன்னு தெரியல, எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப போட்டுக்கணும்னு சொன்னால் கடையில் வாங்கி போடுறதான் அவளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆயிடுற சமூகத்தில குதூகலத்தில் இந்த மாதிரி தான் எழுந்துட்டுருக்கு. ஏன்னா வியாமோகத்தினால் அப்படி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு போலி விஷயங்கள்லாம் செய்யாமல் அந்த பகவத் பக்தியினால் ஸ்ரத்தையாக யார் குரு இருக்காரோ அந்த ஆச்சாரியன்கிட்ட விசேஷமாக அத்தியனம் பண்ண, வேத அத்தியனம் பண்ணவர்கிட்ட கேட்டுண்டு இதோட உபதேசத்தை தெரிஞ்சுண்டு இந்த சாத்துருமாசத்து காலத்தில் வரதான இந்த ஸ்ராவணம், ஆவணி அவிட்டம்னு சொல்லுவோம், அந்த சமயத்தில் ஸ்ராவண கர்மாவான இந்த கர்மாவை நாம் வந்து செய்யணும். இந்த யக்ஞோபவீதம் அந்த சமயத்தில் வருது சாத்துருமாசியத்தில் விசேஷமாக. அப்போது இந்த சாத்துருமாசிய காலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு கோபத்ம விரதங்கள்னு உண்டு. கோபத்மன்னா கோஷாலையில் கோவை பூஜை பண்ணி கோவுக்கு முன்னாடியே அந்த பசு முன்னாடியே நாம் ரங்கோலி அதாவது அந்த கோலங்களை விசேஷமாக போட்டு சங்கல்பம் பண்ணி பிரதிநித்தியமும் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி பண்ணுறது தான் கோபத்ம விரதம்னு பேர். இது சாத்துருமாசம் பூர்ணமாக ஸ்திரீகள் இந்த சமயத்தில் செய்கிறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் செஞ்சு அதுக்கு ஒரு நிவேதனமும் உண்டு.
அந்த நிவேதனங்கள்லாம் செய்து பகவானை அர்ப்பணம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சாத்ருமாசிய காலத்தில் ஒரு ஒரு விசேஷங்கள், இந்த ஆஷாட சுத்த ஏகாதசி ஆரம்பித்தா ஏகாதசி விரதங்கள் உண்டு, அங்கே துவாதசி பாரணை உண்டு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ராவண கர்மா, இந்த ஸ்ராவணம் ஆன பிறகு அந்த பூனலுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல சக்தி தபசக்தி வருது. அந்த சமயத்தில் தான் 1000 காயத்ரி ஜப மந்திரத்தை சமைத்தினால் ஹோமம் செய்கிறோம். விசேஷமாக அந்த தபசித்தி நம்மளுக்கு அடையணும்னு சொல்கிறதுனால காயத்ரி ஜபத்தை பண்ணுறோம். அந்த சமயத்தில் இந்த சாத்துர்மாசிய காலத்தில் தான் ஒரு ஒரு விரதங்கள்லாம் வருது. ஏன்னா இந்த சாத்துர்மாசிய காலத்திலாம் மனுஷனுக்கு தனக்குண்டான சம்ஸ்காரங்களை எதுவுமே செஞ்சிக்கூடாது. சம்ஸ்காரம்னா இந்த 16 சம்ஸ்காரத்தில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ, நாமகரணம், ஸ்ரீமந்தம் இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் செய்யணுமே தவிர, விவாகங்கள், உபநயனங்கள், சிஷ்டித பூர்த்தி, சாந்திகள், எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிக்கிறேன்னு சொல்லி தனக்கு உண்டான விசேஷமான பண்டிகைகள் செய்யக்கூடாதே தவிர, ரொம்ப முக்கியமானது இந்த பகவத் ஆராதனைகள். அந்த சமயத்தில் பகவானுக்கு திருப்தியான இந்த பூஜைகள் என்ன இருக்கோ அது பகவத் பிரீத்தியர்த்தமாக இருக்கிறது மட்டும்தான் செய்யணும். அதனால தான் சொன்னேன், இது ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடிட்டுருக்கோம். என்னதுன்னா இந்த ஆவணி ஆவட்டத்தை, அந்த ஆண்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பலிஷ்டமான தானே சுதந்திரமாக ஸ்திரீகள்லாம் எல்லாம் தானே செஞ்சுக்கிறதான ஒரு யாரும் இல்லாமல் ஒரு செஞ்சதான ஒரு பண்டிகை, அவளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தது. ஆனால் அது ஒரு பண்டிகையாக தான் நினச்சிக்கணும். ஆனால் அது தேவகர்மா, அந்த கர்மாவசனையினால்தான் எல்லாருக்கும் எந்தெந்த சங்கல்பங்கள், அதாவது எந்தெந்த விரதங்கள் என்னென்ன செய்கிறோமோ, அந்த காயத்ரி ஜபம் எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல இந்த ஸ்ராவண கர்மா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சாத்துர்மாசியத்தில்தான் ஆனால் கூட விசேஷமாக இந்த விரதங்களோட தான தர்மங்கள், இந்த விரதங்களையும் செஞ்சுண்டு ஆகார நியமங்களையும் செஞ்சுண்டு பகவத் பூஜைகள், இந்த கோபத்ம மாதிரி இன்னொரு விரதங்கள்லாம் உண்டு, தாரண பாரண விரதம்னு. ஒரு நாள் சாப்பிட்ணும், ஒரு நாள் உபவாசமாக இருக்கணும், ஒரு நாள் சாப்பிட்ணும், ஒரு நாள் உப்புமா இருக்கணும். தாரணம் பாரணம், அதாவது ஒரு நாள் உபவாசம், மறுநாள் பாரணை. இந்த மாதிரி சாத்துர்மாசிய காலம் பூர்ணமாக இருக்கணும். இப்படி ஒரு விரதம், இந்த சாத்துர்மாசியத்தில் ஒரு ஒரு விசிஷ்டமான பலங்கள்லாம் சொல்கிறான். அப்போது பகவான் வந்து படுத்துட்டு இருக்காருன்னு இந்த புராணங்கள்லாம் சொல்கிறது. அதுக்கெல்லாம் இந்த சாத்துர்மாசிய கடைசி காலத்தில், அதாவது இதிலேயே தான் லக்ஷ்மி பூஜை, வரலட்சுமி பூஜையை நம்ம செய்கிறோம். ரொம்ப முக்கியமான அந்த காலத்தில் லக்ஷ்மியை வந்து, அதாவது வந்து நம்மளுடைய ஹிருதய குகையில் இருக்கிற லக்ஷ்மியே நாம் பூஜை செய்கிறோம் அன்றைக்கி. ஹிருத்குஹா, அதாவது வந்து நம்மளுடைய மனசில் இருக்கிற ஹிருதயத்தில் இருக்கிற அந்த லக்ஷ்மி நாராயணன் தான் பூஜை செய்கிறது வழக்கம். கௌரி பூஜையை கூட இதில் தான் வரும். அது அதே மாதிரி கணபதிக்கு பூஜை செய்கிறது கூட வரும். கௌரி பூஜை எப்படியோ அடுத்த நாளே இந்த ஸ்வர்ண கௌரி விரதம்னு பேர். அதுக்கப்புறம் கணபதிக்கு, கணேசனுக்கு விசேஷமாக விநாயக சதுர்த்தி. கணபதிக்கு பூஜை செய்யாதவாளே இல்லை. விக்னஹர்த்தா விக்னகர்த்தா, என்ன விக்னோ வந்தாலும் அதை பரிகாரம் செய்கிற முதல் யார் இருந்தாலும் அது கணபதி தான். அவரை பிரார்த்தனை செஞ்சு அவர் மூலகமாக இருக்கிற பகவானுடைய அனுகிரகம் பண்ணுறது தான் இந்த விசேஷமான பூஜைகள். இதே சமயத்தில் தான் நம்மளுக்கு கடைசியில் வரும்போது உத்தான துவாதசின்னு வருது. சாத்துர்மாசம் கார்த்திகை மாதத்தில் கடைசியில் வரும். இந்த சமயத்து உள்ளே இன்னும் விசேஷமாக ஒன்று வருதுன்னா பலி பிரதிபத்னு ஒன்று வருது. தீபாவளின்னு நாம் சொல்கிறோம், அதாவது வந்து நரக சதுர்தசின்னு பேர். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்து கடைசியில் தான் வருது. நரக சதுர்தசியில் என்ன செய்யணும், இந்த விரதத்தை இந்த சாத்துர்மாசிய கடைசி சமயத்தில்தான் இது வரும். அந்த சமயத்தில் நரக சதுர்தசி, அந்த நரகாசுரனுக்கு அன்றைக்கி அவன் போன நாள்னு யாரும் துக்கம் அடையாமல், விசேஷமாக அவனுடைய நாளும் தெரிஞ்சிக்காமல், எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த விரதத்தை செய்யணும் சதுர்தசி அப்படின்னு நினச்சிட்டு செய்யணும்னு சொல்கிறதுனால, அந்த சமயத்துலேயும் செய்கிறதுனால இந்த நரக சதுர்தசிக்கு நல்ல பலன் உண்டு. அன்றைக்கி வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெயில் விசேஷமாக அன்றைக்கி லக்ஷ்மி சன்னிதானம், அந்த உஷ்ணோதகம் அப்படின்னு சொல்கிறதான அந்த சுடு தண்ணி, அதில் வந்து எப்போவுமே கங்கா சன்னிதானம் அன்றைக்கி. அதனால தான் அன்றைக்கி கேட்குறோம் நம்ம கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு யாரை பாட்டாலும் கேட்குறோம். ஏன்னா அன்றைக்கி சுடு தண்ணியில் குளித்தா கூட கங்கா சன்னிதானம், அவ்வளோ விசேஷமான பவித்திரமான அந்த நரக சதுர்தசி. அதிலேயே வந்து இன்னும் அனந்த விரதம்னு ஒரு விரதம் உண்டு. அனந்த சதுர்தசின்னு அந்த விரதத்திலையும் உள்ள நடுவில் வருது. அந்த சாத்துர்மாசி காலத்தில் அனந்த பத்மநாபனான அந்த சுவாமி படுத்துட்டு இருக்கார். அவரை குறித்து கலசங்கள்லாம் வச்சு, இதே மாதிரி எப்படி நம்ம இந்த யமுனா தீரத்தில் லக்ஷ்மி வரலட்சுமி பூஜையை செய்கிறோமோ, யமுனா தீரத்தில் இந்த அனந்த விரத அனந்த பத்மநாப விரதத்தையும் செய்கிறது இந்த சாத்துர்மாசி காலத்தில் தான். இந்த சாத்துர்மாசியம் கடைசியில் உத்தான துவாதசின்னு அன்றைக்கி துளசிக்கு பூஜை பண்ணி துளசி விவாகம் பண்ணுறதும் கூட இந்த தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. உத்தான துவாதசின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, உத்தான அப்படின்னா எழுந்திருக்கிறார். யார் எழுந்திருக்கிறார், யாராக படுத்துண்டா தான் எழுந்துக்க முடியும் முதல்ல. இல்லை யார் படுத்துண்டா அப்படின்னா, பகவானே சாத்துர்மாசிய காலத்தில்
ரெஸ்ட், அதாவது வந்து நான் விஸ்ராந்தியாக இருக்கேன்னு சொல்லி சாத்துர்மாச ஆஷாட சுத்த ஏகாதசிக்கு அவர் வந்து சயனோ சயன ஏகாதசின்னு அதுக்கு விசேஷமாக பேர். அதாவது பகவான் வந்து சயனிக்கிறார். தொய் சுப்தே ஜெகத் சுப்தம், பகவான் வந்து கண்ணை மூடிட்டார்னா ஜெகத்தே கண்ணை மூடிடும், யாரும் எதுவும் செய்யவே முடியாது. அப்போ நான் பகவான் படுத்துட்டு இருக்கார்னா அது ஒரு பாவனை, நம்மளோட பக்தி பாவனையில் பகவானை வந்து அவருக்கு ஒரு விஸ்ராந்தி சமயம், அந்த சமயத்தில் பகவானை குறித்து பிரார்த்தனை, பகவானை குறித்து பூஜை, பகவானை குறித்து ஹோமங்கள், நியமங்கள் எல்லாம் பகவானை குறித்தே நான் செய்கிறேன். அவர் எழுந்தப்புறம் உத்தான துவாதசி, எழுந்த உடனே பகவானுக்கு என்ன விசேஷ குணங்கள்லாம் இருக்கோ அந்த துளசி விவாகம், கார்த்திகை தாமோதரன்னு பேர், விசேஷமாக அந்த பகவானுக்கு விவாகானதை ஸ்மரணை செஞ்சு துளசி கல்யாணம்னு பேர். கல்யாணம்னா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, சாமான்யமாக கல்யாணம்னா எல்லோரும் கல்யாணம் விவாகம் தெரிஞ்சிடுச்சுன்னு இருக்கா, இது இல்லை, லோகஹிதத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். லோகத்துக்கு கல்யாணம் சப்தத்துக்கு மங்களம்னு அர்த்தம். மங்களம்னா இருக்கிற எல்லா பக்த ஜனங்களுக்கும் மங்களங்கள் உண்டாகட்டும்னு அந்தன்னைக்கு ஏந்துண்டு அவர் துவாரிசிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதனால் அந்த துவாரிசி உத்தான துவாரிசி, விசேஷமாக பாகவதத்தில் இது ரொம்ப, ருக்மிணி வந்து கிருஷ்ணரை வந்து நாரதர்கிட்ட தானத்தை கொடுத்துட்டு இந்த கிருஷ்ணர் யாருக்கிட்டேயும் போகக்கூடாது, சத்தியபாமைக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரியமாக அந்த பகவான் மேலே இருக்கிறதுனால தங்கிட்டே வச்சுட்டு அவனுக்கு வந்து துலாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த விசேஷ கட்டங்கள் அதில் வருது பாகவதத்தில். அப்போது அந்த தசமஸ்கந்தத்தில் வரும்போது உத்தரார்த்தத்தில் தராசில் எல்லாம் வச்சு பகவானுக்கு கொடுத்தாலும் பகவானுக்கு சமமாக எதுவுமே ஆறதில்லை. அப்போது பகவானுக்கு என்ன தான் கொடுத்தா திருப்தி? அதுதான் கிருஷ்ணில் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. யார் வந்து பத்திரம் புஷ்பம், பத்திரங்கள்னால் எந்த இலையாக இருந்தாலும் எனக்கு உன்னுடைய பக்தி மூலமாக சமர்ப்பணம் செய், புஷ்பம் எந்த புஷ்பமாக இருந்தாலும் பக்தியோடு சமர்ப்பணம் செய், உனக்கு கிடைச்சதான எது எது கிடைச்சாலும், பலம் என்ன பழம் கிடைக்கிறதையோ நீ என்ன சாப்பிட போறியோ அதை வந்து எனக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆகார நியமங்களும் கூட பகவானை சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்றது. தோயம் அப்படின்னா தோயம் ஜலம், இதுக்கெலாம் வந்து ஜலத்துக்கே இதெல்லாம் பேர் தோயம் தான். என்ன தோயம், வெறும் நம்மளுக்கு தெரிஞ்சதான ஒரு சொம்பலையோ பஞ்ச பாத்திரத்துலையோ ஜலம் எடுத்துன்னு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டா போகிறோம்னு நினைக்கிறதா, அந்த தோயம் கிடையாது. தோயம்னா மனசால் உருகி பகவத்பக்தினால் நம்ம கண்ணிலேந்து பாஷ்பங்கள் வருதே அந்த தோயம், அந்த ஜலத்தை பகவான்கிட்ட பக்தியினால் விடணும். அப்படி யார் அந்த பக்தியில் உருகி பகவான்கிட்ட செய்கிறாளோ அந்த பக்தி பாவனை தான் தோயம்னு இங்கே பேர். அந்த பக்தி பாவனால் கண்ணில் வர ஜலத்தை பகவான் வந்து சோகாஸ்து சாகர விசோஷண மத்யுதாகரம், சாகரமாக சமுத்திரம் மாதிரி இவரோட சோகங்கள் இருந்தாலும் கூட அதை ஒரே நிமிஷத்தில் போக்கிடுறாராம் ஒரு நொடியில் பகவான். அப்பேற்பட்ட மந்தகாசமான அந்த பகவான் பிரசன்ன வதனனாக எப்போ இருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி விரதங்கள் நியமங்கள் இதெல்லாம் செஞ்சு பகவான்கிட்ட அந்த தான தர்மத்தை நாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா இந்த சமயத்தில் அதெல்லாம் பகவான்கிட்ட சமர்ப்பணம் செய்யும் போது பிரசன்ன வதனாக நமக்கு என்ன மனசங்கல்பம் இருக்கோ அந்த மனசங்கல்பத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி பூர்ணமாக அதை செய்யறதுக்கு அனுகிரகம் பண்ணி பகவான் வந்து இதெல்லாம் செய்கிறது எங்கேருந்து அப்படின்னா அப்பேச்சுதோ குருத்வாரா, ஒரு குருவோட உபதேசம் இல்லாமல் இது எதுவுமே செய்ய முடியாது. இந்த புராணங்களோ நியமங்களோ இந்த தர்மசாஸ்திரங்களோ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா எல்லாம் வந்து அந்த குருவோட மூலமாக தான் வந்தது, குரு உபதேசம் மூலமாக வந்தது. அந்த குரு உபதேசத்தை தெரிஞ்சுட்டு எப்படி பண்ணணும், இந்த விரதங்கள் எப்படி, இந்த நியமங்கள் எப்படி, இந்த புராணங்கள் என்ன சொல்கிறதுன்னு சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சிரவண உபாசனையினால் வர ஞானத்தை வச்சுட்டு இந்த சங்கல்பம் பண்ணிட்டு குருவோட அனுகிரகத்தினால் இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோன்னா பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வரும். அந்த பகவானுடைய கருணா மூர்த்தியான அந்த நம்ம எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பெல்லாம் க்ஷமை, நம்மளுக்கு வந்து கருணையினால் நம்ம விஷயத்தெல்லாம் தூரம் பண்ணி நம்மளுடைய குணமான அந்த பக்தியை மட்டும் எடுத்துட்டு அந்த பக்தி பாவனைக்கு கருணாமூர்த்தியான பகவான் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்டதான அந்த பகவானுடைய அனுகிரகத்துக்காக இந்த விரத நியமங்கள்லாம் ஆரம்பிச்சுது இந்த தர்மசாஸ்திரங்கத்தில் ரிஷிகள்லாம் செஞ்சிருக்கா அந்த காலத்தில், அதை நாம்களும் கடைபிடிச்சுண்டு இந்த சாத்துர்மாசிய காலத்தில் இந்த சாத்துர்மாசிய விரதங்களில் ஆகார நியமங்கள் தான தர்மங்கள் எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ பகவான்கிட்ட செஞ்சுட்டு கடைசியில் இதெல்லாம் எல்லாம் முடியறது எல்லாம் முடியலைன்னா இங்கே சாத்துர்மாசிய விரதத்திலே சொல்கிறா, ரொம்ப வியாதிஸ்தராக இருக்கா, கர்ப்பிணி ஸ்திரீயாக இருக்கா,
ரொம்ப வயசு முதிர்ந்தவா இருக்கா, இப்பேற்பட்டவெல்லாம் என்ன செய்யறது, 4 மாதமும் 40 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காவா, ஆனால் இப்போது செய்ய முடியல. அப்போ என்னாச்சு, அன்னி காலத்தில் பண்ணிட்டேனே இன்னைக்கு பண்ண முடியலையே அப்படின்னு துக்கமாக இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன உபாயம்னா, கடைசி 10 நாள் மட்டும் இந்த சாதுர்மாசிய விரதங்கள் செஞ்சு அதை பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணால் அந்த பலனும் நான் கொடுக்குறேன்னு கடைசியில் ரொம்ப உபாயமாக சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கிறதான இந்த புராண விஷயங்களை தெரிஞ்சுண்டு இந்த சாதுர்மாசிய விரதங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு யார் செய்கிறாளோ அவளுக்கு பகவான் பிரசன்னமாய் அவள் மனசங்கல்பத்தை பரிணிபூர்ணம் பண்ணுறார். ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்து.